வணக்கம், நான் மதுரை சபீதா என் பேர். நான் முதல்ல யூடியூப்பில் தான் சம்பத் சாரோட வீடியோவில் அக்ஷய லக்னம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஒரு சிவன் கோவில், இங்கே அக்ஷய லக்னம் கும்பம் நடக்கிறவங்க போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அக்ஷய லக்னம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்தப்ப குருஜி ஐயாவோட புதுவுடைமூர்த்தி சாரோடைய வீடியோக்களெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது, ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கையில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. அப்புறம் நான் அடுத்து சாந்தி தேவி மேமோட வீடியோவும் பார்த்தேன். அப்புறம் அவங்ககிட்ட கால் பண்ணி என் வீட்டுக்காரோட ஜாதகத்தை பார்த்தேன். அவங்க ஃபீஸ் கூட ரொம்ப வாங்கிக்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னதுனால பரவாயில்ல முடிஞ்சது கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் ஜாதகம் பார்த்துட்டு சொன்னாங்க, லக்ன அதிபதி 8 இருக்கதால 10 வருடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் 6 சரியாயிரும், நம்ம கஷ்டம் 1 சரியாயிரும், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி வர்ற காலகட்டங்களில் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்து ரொம்ப சோர்வான மனநிலையில் தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்படி தான் இருக்கும், இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மேம் சொன்னது எனக்கு ரொம்ப நிறைவாக தோணுச்சு. நம்பி ஏமாந்து போகிறத விட ஃபேஸ் பண்ணுறது ஈஸின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்தேன், சாரோட வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஆனால் என்னால் கற்றுக்க முடியாதுன்ற ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தேன். நான் வந்து குடும்ப கஷ்டத்தை யோசிச்சுட்டு எப்பவும் மைண்டு ஃப்ரீயாகவே இருக்க மாட்டேன், அதனால் நம்மளாலலாம் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்தேன். அப்புறம் சாந்தகுமார் சாரோட வீடியோ ஒரு நாள் பார்த்தேன். அவங்க 12 வீடுகளுக்குமான அதிபதிகள், 27 நட்சத்திர பாதங்களை எப்படி அந்த 12 வீடுகளுக்கும் பகிர்ந்து எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுது எனக்கு. அப்போ கற்றுக்க முடியும், நமக்கு புரியுதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நானும் அக்ஷய லக்ன பத்ததி அடிப்படை வகுப்பு படித்தேன். ஒவ்வொரு வகுப்பையும் ஒரு சின்ன எல்கேஜிக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களும் ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த அக்ஷய லக்ன பத்ததி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். சும்மா வெறும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது ஏமாற்றம் வரதானே செய்யும். அதனால் அந்த மாதிரி எதிர்பார்க்கவும் வேணாம், ஏமாறவும் வேணாம், இதுதான் நடக்கும், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே தைரியமாக இருக்கும் மனசுக்கு. இப்போ தெரியுது இதுதான் நடக்கும், நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ தேவையில்லாத வெறும் நம்பிக்கை இல்லை, ஒரு தைரியம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு படிக்கணும், பயனடையணும்னு நினைக்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா குருமார்களுக்கும், ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அருளரசி மேமுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன், வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒவ்வொரு முறை படிச்சுட்டு அதை நான் எழுதி கோச்சுக்கு போடும்போது என்னோட தவறுகளை தவறாமல் உடனே சுட்டி காமிச்சு என்னை சரிப்படுத்தின என்னோட கோச்சு தாமரை மேமுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் நல்லா பலன் எடுக்கிறேன், நல்லா சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக உணர்கிறேன், தன்னம்பிக்கையாக இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது வந்து வார்த்தைகள் இல்லை, உணர்தலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கற்றுக்கிட்டால் இந்த சந்தோஷத்தை உணர முடியும்னு நம்புகிறேன். சந்தோஷம், வணக்கம்.